தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கிறதால இந்த காலகட்டத்தில் டெங்கு பாதிப்பு அதிகம் இருக்குன்னு சுகாதாரத்துறை எச்சரிக்கை விட்டுருக்கு. போன மே மாதம் தேசிய டெங்கு நோய் தடுப்பு தினத்தில் டெங்கு கொசு ஒழிக்கிறதுக்காகவே புகை தெளிப்பான் இயந்திரங்களோட வாகனத்தை தொடங்கி வச்ச மா சுப்பிரமணியன், தமிழகம் முழுக்க 21,000 களப்பணியாளர்கள் வீடு வீடா போய் கொசு ஒழிப்பு பணிகளை செய்யறதா சொன்னார். ஆனால் இப்போ வரைக்கும் டெங்குவால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப அந்த களப்பணியாளர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு அமைச்சர் சொல்லுவாரா? மேயரா இருந்தப்ப கொசு ஒழிக்க வெளிநாட்டுல இருந்து கல்லை கொண்டு வரதா சொன்னவர் தான் இந்த மாசு. அதே மாதிரி இப்பவும் கொசு ஒழிப்புல புருடா விடுறாரோன்னு நாங்க சொல்லலங்க, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க.